ஒரு படி கீழே வந்தோன்னா திருப்பி ரெண்டாவது படிக்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் பத்தாவது படி போயிட்டு முதல் படிக்கு வந்துட்டோன்னா திருப்பி அந்த பத்தாவது படிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே எல்லா படங்களும் பிடிச்சிருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில கதை நம்ம தாங்கி ஆகணும். நம்ம தாங்கினா தான் அந்த கதையும் நம்மளும் ஈக்குவல் இது இருந்தால் தான் அந்த கதைலாம் நல்லாயிருக்கும். சில கதை ஏஷியாவில் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம மீட் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 10 படங்கள் நடிச்சு தள்ளுற ஹீரோக்கள் மத்தியில் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் கதை உள்ள படம், கண்டென்ட் உள்ள படமாக பார்த்து செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ, நல்ல மனிதர் அருள்நிதியை மீட் பண்ண போகிறோம். தொடர்ந்து அருள்நிதியோட பார்த்து எல்லாமே வந்து இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பேஸ்லயே இருக்குது. நான் இரவு காயிரங்கண்களுக்கு அப்புறம் ரொம்ப கான்சியஸாக இருந்தேன். என்னன்னா, நம்ம அடுத்தது வந்து த்ரில்லர் பண்ண வேண்டாம், ஜாலியாக ஏதாவது பண்ணலாம், இல்லை தகராறு வம்சம் அந்த ஸ்டைலில் ஏதாவது பண்ணலாம், லைக் சாங்கு, ஃபைட்டு, ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் பேஸ் பண்ண கதை பண்ணலாம். பட் அதுவுமே நல்ல கதையாக இருந்தால் தான் பண்ண முடியுன்றதில் நான் கிளியராக இருந்தேன். நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டேன். கேட்டுட்டு நான் என் மைண்டை எல்லா ஜானருக்கும் கிளியராக வச்சுருந்தாலும் வந்து சொல்கிறவங்க மைண்டு த்ரில்லர் ஜானராக தான் இருக்குது, அது சொல்லணும் அப்படின்ற. நிறையா ஜானர் கேட்கும் போது சிலதில் வந்து நான் தாங்க முடியாது. சில கதை நம்ம தாங்கி ஆகணும். நம்ம தாங்கினா தான் அந்த கதையும் நம்மளும் ஈக்குவல் இது இருந்தால் தான் அந்த கதைலாம் நல்லாயிருக்கும். சில கதை நான் தாங்க முடியாதுன்னு நினைக்கிற கதையை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நான் இன்னும் அந்த ஸ்டேஜுக்கு வரலன்னு தான் நான் நினைப்பேன். ஏன் அந்த ஒரு பயம், பயம் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னென்னா, இப்போ நம்ம வந்து எடுத்தோன்னே இப்போ வம்சம் வந்து எனக்கு பெரிய ஓப்பனிங் கொடுத்துச்சு. நான் பண்ண பட்ஜெட்டை பார்ப்பேன். நான் பண்ண நிறையா படங்களில் பட்ஜெட் வைஸும் வம்சம் அதிகம். அதோட செட்டப்பே பெருசு. அது ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாமே பெருசு பெருசாக பண்ணோம். ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தாலும் அது பெரிய ஃபங்க்ஷனாக இருந்துச்சு. அதோட ரிலீஸ் பெரிய ரிலீஸாக இருந்துச்சு. அதோட டைரக்டர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கிட்டு எடுத்த படம் எல்லாமே அதில் வந்து பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. அது பெருசாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரீபர்த் கொடுத்தது மௌனகுரு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு படி ஏறி ஒரு படி கீழே வந்தோன்னா திருப்பி ரெண்டாவது படிக்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் பத்தாவது படி போயிட்டு முதல் படிக்கு வந்துட்டோன்னா திருப்பி அந்த பத்தாவது படிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால பத்தாவதுலேருந்து ஒராவது படிக்கு டப்புன்னு விழுந்துட்டோம்னு வைங்க, அவ்வளோ மேலே போய் தொப்புன்னு விழுந்துட்டோன்னா நம்ம ரொம்ப அப்செட் ஆயிடுவோம். நம்ம என்ன தான் நம்ம எந்திரிக்கணும்னு நினச்சாலும் சூழ்நிலைகள் நம்மளை எந்திரிக்க விடாது. நான் ஏன் இந்த சேஃபில் போகிறேன்னா, இப்போதைக்கு என் படம் சரியாக போய் அது லாஸ் ஆனாலும் ஒரு ப்ரொடியூசருக்கு அது பேரபிள் லாஸாக இருக்கணும், ஹெவி லாஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஹெவி லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அடுத்த படம் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ நான் ஒரு படியாகவே பத்தாவது படிக்கு போவோன்ற முடிவில் இருக்கேன். ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்னு ஒரு வரும் கண்டிப்பாக எனக்கும் அந்த ஃபீல் வரும். இது இல்லை, இப்போ கரெக்ட் டைம், நம்ம வந்து செட்டப் நிறையா மாற்றி பெருசாக பண்ணலான்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கே வரும். பயம் கிடையாது, அது கான்ஃபிடென்ட் வரும்போது தான் நான் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட் வராமல் நான் படனேன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஓகேயா? கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணாதான் அது எனக்கு நல்லது. ஸோ அப்படிதான் வேற வேற பண்ணலாம்னு நினைக்கும் போதும் வர பெஸ்ட்ல செலக்ட் பண்ணும்போது அந்த பெஸ்ட் த்ரில்லரா இருக்கு. அதே மாதிரி அது நிறைய டைம் புது டைரக்டராகவும் இருக்கு. ஸோ எதுவுமே பர்பஸா இங்க பண்ற விஷயங்கள் கிடையாது. நல்ல த்ரில்லர் வரும்போது அதை பண்றதுல தப்பு கிடையாது. ஸோ K13 வந்து கண்டிப்பா கான்செப்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே எல்லா படங்களும் பிடிச்சிருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா படமும் எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் எடுக்கிறோம். இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற நம்பிக்கையில் தான் எடுக்கிறோம். என்ன மைண்ட் செட்டில் அவங்களுக்கு படம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கான்செப்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படும். சரி, என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்ற அட்லீஸ்ட் எல்லோரும் வாயிலிருந்து வரும். ஓகே.